உலக நாடுகள் முழுக்க கடைகளில் விற்பனை ஆகக்கூடிய உணவு பொருட்கள் பல பொய்கள் சொல்லி விற்கிறாங்க பெரும்பாலும் உணவுகள் எல்லாமே தரமானதாக இருக்கா அப்படின்னா இல்லைங்க பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு உடனடியாக நீங்கள் தயாரித்துக்கலான்னு சொல்லக்கூடிய உணவுகளும் சரி அப்புறம் மளிகை பொருட்கள்லையும் நிறைய இன்னைக்கு பொய்கள் உருவாகிருச்சு அதில் முதல் பொய் என்ன அப்படின்னா நான் ஒரு பத்து பொய்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் முதல் பொய் என்ன அப்படின்னா லோ கலோரி அப்படின்னு பிரிண்ட் செஞ்சு உங்களுக்கு சில பொருட்கள் வைப்பாங்க அது லோ எல்லாம் கிடையாது அதில் இருக்கக்கூடிய கொழுப்பை நீக்கியிருப்பாங்க கொழுப்பை நீக்கிட்டு அதில் சுவையூட்டிகள் அதிகம் சேர்க்குறாங்க நிறங்கள் அதிகம் சேர்க்குறாங்க அதிகமான சக்கரை இனிப்புகள் சேர்க்குறாங்க சக்கரைனா நீங்கள் டீ காஃபி புரியுங்கள சக்கரை அது இல்லை சக்கரை மாதிரி இருக்கக்கூடிய கெமிக்கல் நிறம் அப்படின்னா இன்றைக்கி ஈரோடு பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு புடவைக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக இயற்கையான மலர்கள் எடுத்து அதுலேருந்து சாயம் போடுற மாதிரி எல்லாம் வந்துடுச்சு இன்றைக்கி அப்படி இயற்கையான சாயம்லாம் இல்லை சாயம் அது ரசாயனம் எல்லாம் ரசாயன ஃபேக்ட்ரிகள் சாய ஃபேக்ட்ரிலாம் இல்லை சாய ஆலைகள் அதை விட கடுமையான சாயங்களை இன்றைக்கி உணவுப் பொருள்களில் கலக்குறாங்க அது உள்ளே போய் தானே ஒட்ட செய்யும் உங்களுக்கு சொல்லணுன்னா இந்த கேசரி பவுடர் அப்படின்னு ஒன்று நீங்கள் ஒன்று எடுப்பீங்கள்ல அந்த உணவில் போட்டு தயாரிப்போம்ல அந்த கேசரி பவுடர் கலர் காத்தனே பாவிக்கிறோம் அப்படிப்பட்ட கலரு அப்புறம் மனம் அதிகப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாசனை அதிகப்படுத்துறதுக்கான கெமிக்கல் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க இன்றைக்கி இந்த அறிவியல் விஞ்ஞானம் எதுக்கு பயன்பட்டுச்சோ இல்லையோ உணவினுடைய அடிப்படை தன்மையை செதச்சு மனுஷனை வியாதியாக மாற்றுறதுக்கும் வியாதி வந்தோன்னே அவனுக்கு மருந்து கொடுக்குறதுக்கும் இந்த சயின்ஸு நல்லாவே பயன்பட்டுருக்கு ரெண்டாவது பொய் என்ன தெரியுமா ஹோல் கிரெயின் அப்புறம் மல்டிகிரெயின் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அதில் ஒரு சதவீதம் கூட உண்மையே கிடையாது எவ்வளோ பெரிய பொய்கள் தெரியுமா அன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மூணாவது பொய் என்ன தெரியுமா ஜூஸு கிடைக்கலாம் போகிறீங்களா ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்டு அப்படிங்கிற பேரில் அந்த ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் தான் இருக்கும் இந்த ஜூஸில் எல்லா ஜூஸ்லேயும் இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா தண்ணி கொஞ்சம் சர்க்கரை அதில் கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸ் வாசனை வரக்கூடிய ஒரு கெமிக்கல் இதுதான் கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரூட்ஸு சில நேரங்களில் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வீட்டிலையே சில பாக்கெட் வாங்குவீங்க இதில் கலந்தால் மேங்கா ஜூஸ் வரும் இதை கலந்தோன்னா சர்பத் மாதிரி நமக்கு ஒரு புதுசாக ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடையில் போய் பேக்கெட்டில் நீங்கள் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் தண்ணி ஊற்றி நீங்களே கலக்குவீங்க அப்போ அதில் என்ன கலந்துருக்காங்க ஆரஞ்சை வந்து பொடியாக்கி கொடுத்துருக்கான்னு நினச்சிக்கிட்டுருக்கீங்களா ஆரஞ்சு ஃப்ளேவர் வர்ற மாதிரியான வேறு ஒரு கெமிக்கல் பொடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆப்பிள் பொடியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுருக்கீங்களா ஆப்பிள் ஜூஸ் பாக்கெட்டில் அந்த ஆப்பிள் பொடியை வாங்கி கொண்டு வந்து பொடி மாதிரி கொட்டி நீங்கள் தண்ணியில் கலந்து சாப்பிட்றீங்கல்ல அது ஆப்பிள் ஃப்ளேவர்டு கெமிக்கல் அந்த கெமிக்கலை கொட்டி நீங்கள் தண்ணியில் கலந்து குடிச்சுக்கிட்டு இது ஆப்பிள் ஜூஸு அப்படின்னு இருக்கிறோம் உணவு பொய் சொல்லி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க நாலாவது பொய் என்ன தெரியுமா ஜீரோ கலோரின்னு சில கூல்ட்ரிங்க்ஸில் பேரெழுதியிருக்கும் நீங்கள் என்னமோ கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் வாங்குனா அது பின்னாடி பாருங்கள் ஜீரோ கலோரின்னு போட்டிருப்பாங்க அது முழுக்க முழுக்க அப்பட்டமான பொய் சர்க்கரையும் சுவையூட்டிகளையும் ரெண்டையும் இதில் சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் கலரை தூக்கி தூவி விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு குலுக்கி அதை அப்படியே தூக்கி கூலிங்காக வச்சு உங்கள்கிட்ட கொடுத்தா அதிக சூட்டுலேயோ அதிக குளிர்லையோ சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவினுடைய முழுச்சுவையும் தெரியாது கெட்டு போயிருந்தாலும் தெரியாது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த பொருளெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அல்லது அதிக சூட்டில் சாப்பிட்டு பாருங்கள் சூடாக சாப்பிட்டா சுவை தெரியாது கெட்டு போனாலும் தெரியாது இதை ஒரு டெக்னிக்காக வச்சுக்கிட்டு தான் ரொம்ப மோசமான உணவாக இருக்கக்கூடிய கெமிக்கலான உணவாக இருக்கக்கூடிய இந்த கூல்ட்ரிங்க்ஸை நமக்கு என்ன பண்ணுறாங்க ஜீரோ கலோரி அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் சயின்ஸ் அப்படின்னு நினச்சி நம்பி ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறோம் அஞ்சாவது போய் என்ன தெரியுமா இளைஞர்கள் பெண்களும் ஆண்களும் இன்றைக்கி அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் சாக்லேட்டு சாக்லேட்டு சாப்பிட்டா குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் ஆண்மை பெருகும் இப்படியெல்லாம் ஒரு பொருளியை வதந்தியை உருவாக்கி இந்த ஒரு பொய் இந்த பொய்யை உண்மையாக மாற்றி இன்றைக்கி எல்லோரையும் சாக்லேட் சாப்பிட வச்சுட்டாங்களே சாக்லேட்டில் இந்த கோக்கோங்கிற பவுட்ரு கொஞ்சம் இருக்குது சர்க்கரை கொஞ்சம் இருக்குது சாக்கிரீம் இருக்குது அதில் கொஞ்சம் வெண்ணை கலக்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னும் சில கெமிக்கல்லாம் இருக்குது எல்லாம் கலந்து கொஞ்சம் வாசனையாக்கி கொஞ்சம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்கு பேக்கேஜாக அதை தயார் செஞ்சு உங்களால் கடிச்சு கடித்து சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு கேக்கு போல் தயாரித்து கொடுத்துட்றாங்க சாக்லேட்டை இதை நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நம்பி நம்பி சாப்பிட்றோம் ஆண்மை விருத்தியாகும் இப்படிங்கிற பொய்யும் இன்றைக்கி உலகத்தில் பரவப்பட்டு விட்டது எல்லாரும் இதை நம்ப வச்சுட்டாங்க தன்னுடைய பொருள் வியாபாரம் ஆக வேண்டும் என்கிற காரணத்திற்காக பல பொய்களை சொல்லி இன்னைக்கு வியாபார நிறுவனங்கள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கிற ஃபேமஸான ஒரு பொய் சொல்லட்டும் ஆறாவது ஒரு பொய் வியாபார நிறுவனங்கள் சொல்லக்கூடிய பொய் எங்கள் தேன் தான் இயற்கையான தேன் சுத்தமான ஹனி நேச்சர் ஹனி அப்படின்னு பேர் பெருசாக போட்டிருப்பாங்க டிவியில் விளம்பரங்கள்லாம் வரும் நாங்கள் தான் இருக்கிற இல்லையா ராஜ தேன் மிக அற்புதமான தேன் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விளம்பரங்கள்லாம் வரும் அப்படிப்பட்ட தேனை நீங்கள் பார்த்து அந்த பாட்டிலில் சின்னதாக பாக்ஸில் பின்னாடி எழுதியிருப்பாங்க கவனித்து பாருங்கள் அந்த தேன் எப்படி தயாரித்தாங்கன்னு தேன் வந்து எடுக்கணும் தானே தேனடையில் போய் எடுத்து தேனீக்கல்லால் கொண்டு வரப்பட்ட அந்த தேனை மலைகள்லையோ மரங்கள்லையோ போய் தேடி பார்த்தாக்க அது கிடைக்கும் மலைப்பகுதிகளில் ஒட்டி ஒட்டியிருக்கும் கல் பாறைகளுக்கு நடுவில் அல்லது மரங்களில் இருக்கும் தேனடை அதுலேருந்து பிழிஞ்சு எடுத்த தானே இயற்கை தேன் அப்போ தான் இப்படி தான் தயாரித்தோம்னு தயாரிப்பு மெத்தட்ஸ் பின்னாடி சின்னதாக பாக்ஸ் எழுதிக்கிட்டீங்கன்னா அப்போ தேன் இயற்கைனா இயற்கையாக உருவானா இயற்கை தேனா நீங்கள் தயாரித்தா இயற்கை தேனா இயற்கை தேனை போல் அவர்கள் தயாரித்த தேன் கட்டாயமான ஒரு கெமிக்கல் அதில் கலந்து தான் நமக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க நீங்கள் என்னமோ தேன் பாட்டெல்லாம் எடுத்து பின்னாடி பாருங்கள் இயற்கை தேன் நம்மளை சொல்லி அவங்க நேரடியாகவே போய் சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அது தயாரிக்கப்பட்ட தேனா இயற்கை தேனா இயற்கை தேனை எப்படி தயாரிக்க முடியும் இயற்கை தண்ணா தேனி மட்டும்தானே அதை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அது தானே தயாரிக்க முடியும் நம்ம மனுஷன் எப்படி தயாரிக்க முடியும் இன்றைக்கி தயாரிக்கப்பட்டதையும் தான் நீங்கள் இருக்கிறீங்க உலகத்திலேயே மோசமான பொய் அந்த பொய் சிறுவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது இந்த ஊட்டச்சத்து பானங்கள் இது ஏழாவது பொய்யுங்க என்னுடைய ஊட்டச்சத்து பானம் கொடுச்சா நீங்கள் வளர்ந்துருவீங்க இந்த ஊட்டச்சத்து பானம் கொடுத்து உங்களுக்கு புத்தி பெருகிறோம் ஐக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா படிப்பீங்க எங்களுடைய பானத்தை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் விளம்பரங்கள் வருது நீங்கள் குடிக்கிறீங்கல்ல சுத்தமான பொய் நான் பத்து பொய் சொல்லி தெரிஞ்சுன்னு இல்லை இதில் ஏழாவது பொய் அப்படிலாம் யாருக்கும் ஐக்கி பவர் இன்க்ரீஸ் ஆகுது உங்கள் அப்பா தாத்தா பாட்டி தாத்தாவுக்கு தாத்தா முன்னெல்லாம் இருந்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் எப்படி இப்போ சக்தி இருந்துச்சு என்ன ஞாபக சக்தி நிறைய பேர் வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல இப்போ நல்லா நிறைய நினைவாட்டு பயிற்சிகள் நிறைய நடத்துனேன் மாணவர்களுக்கு எல்லாம் ஈஸியாக படித்து எப்படி நீங்கள் மார்க் வாங்குறது இதெல்லாம் ஒரு பெரிய வேலை கிடையாது ரொம்ப காலம் படிப்பில் வீணாக்காதீங்க ஒரு அஞ்சு நாள் பத்து நாளில் படிச்சுட்டு போங்க அப்படின்னு மெமரி டெக்னிஷன் நான் சொல்லித்தரேன் இப்போ மெமரி டெக்னிக்ஸ் நான் சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி அவங்களுக்கெல்லாம் மெமரி ஆகுது இந்த மாதிரி பானங்கள் குடிச்சி தானா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்போது உலகம் முழுக்க நான் பயணம் செஞ்சு பல பேருக்கு நினைவாட்டு சக்தி அதிகப்படுத்தி இருக்கேன்னா எல்லாமே டெக்னிக்ஸ் எல்லாமே யோசனை மனசு மைண்டை பயன்படுத்தினாலே போதுமே இந்த பானம் குடித்தா அதிகமாக அற்புதமாக சக்தி பெறுகுன்னு சொல்லி மண்ணை எடுத்து தண்ணியில் போட்டு கலந்த மாதிரி ஒரு பானத்தை கொடுக்குறாங்கல்ல இந்த தவிடு மரத்தூள் இது மாதிரிலாம் ஒரு பானம் உங்களுக்கு கொடுக்குறாங்க நல்லா கலந்து சக்கரை போட்டு குடிச்சுக்கிறீங்கள மரம் இருத்தா ஒரு தூள் இருந்தில் ரம்பத்தூள் அந்த ரம்பத்தூளில் கொஞ்சமாக சக்கரை போட்டு குடித்தேன் அப்படி இருக்கும் தான் நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி அதில் சில பேர் பால் வேற கலந்து குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பால் தான் ஊற்றணும் நம்ம நமக்கே டெய்லி ஊற்றிக்கிறோமே பாலை ஊற்றிக்கிறோமே எவ்வளோ பெரிய அநியாயம் இது ஏழாவது பொய் இந்த பானம் குடித்தால் சக்தி பெருகும் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்கல்ல அது மிகப்பெரிய பொய் அதுக்கு சினிமா நடிகர்களும் கிரிக்கெட்டு வீரர்களும் பகடக்காய் அவங்கெல்லாம் இன்றைக்கி விளம்பரம் நடிக்க வர்றாங்க அப்படி அவங்க நடிக்கலைன்னா அவங்கள மிரட்டவும் செய்கிறாங்க சில பேர் மிரட்டி நடிக்க வைக்கிறாங்க விருப்பத்தோடு நடித்த நடிகர்கள் கிரிக்கெட் வீரர்களை விட மிரட்டப்பட்டதுனால நடித்த கிரிக்கெட் வீரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அடுத்த பொய் என்ன தெரியுமா எட்டாவது பொய் விட்டமின்கள் எங்களோட உணவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுவே பொய் தான் அதில் என்னென்ன விட்டமின் கண்ட் போட்டிருக்காங்களோ அந்த விட்டமின்ஸ் இருக்கான்னு நீங்கள் போய் பரிசோதனை செய்ய போகிறீங்களா இப்போ ரெண்டு கோடி பிஸ்கட்டு வியாபாரம் ஆகுது ரெண்டு கோடி பொருள் வியாபாரம் ஆனா ரெண்டு கோடி பேரும் போய் இப்போ சோதனை செய்ய போகிறாங்களா இந்த பொருளில் இவ்வளோ விட்டமின் இருக்குன்னு எங்களுக்கு அச்சடித்து கொடுத்து வைக்கிறீங்க இது நியாயம் தானா உண்மை தானே சரிதானே அப்படின்னு உங்களோட உடம்பையும் இந்த பிஸ்கட் சாப்பிட்டதுக்கப்புறமா உங்களுடைய உடம்பையும் முன்னே பின்னு போய் உங்கள் உடம்பை செக் பண்ணி விட்டமின் இன்க்ரீஸ் இருக்குன்னு செக் பண்ண போறீங்களா இல்லை போய் சொல்கிறாங்க விட்டமின்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களை ஏமாத்துகிறாங்க எல்லா பொருளையும் சொல்கிறாங்களே பெரும்பாலும் பிஸ்கட்டுக்கும் ஆயிலுக்கும் அதெல்லாம் விட்டமின்ஸ் வந்து சொல்கிறாங்க எனக்கு வேணும் உங்கள் பொருளில் வளர்வு அதிகமாக இருக்குன்னு அப்புறம் பண்ணு பர்கர் இந்த மாதிரி பொருள்களுக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே பொய் 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 பொய்யுங்க எட்டு பொய் சொல்லிட்டேன்னா ரெண்டு பொய் இருக்குது சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு அனுப்பி கேட்க வைங்க பார்க்க வைங்க நாலு பேர் திருந்தி நல்லா இருக்கட்டும் நாலு பேருக்கு நல்லா சொல்ல சொல்லுங்கள் எல்லாரும் திருந்தி சிறப்பாக இருக்கட்டும் ஒன்பதாவது பொய் என்ன தெரியுமா எங்களுடைய எண்ணெயை வாங்கி நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தினால் இந்த எண்ணெயின் மூலமாக இதயம் வலுவடையம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் பெரிய பொய் எண்ணெயால் இதயம் வலுவாகும் அது உண்மை அவங்களோட எண்ணெயால் இதயம் வலுவாகுமா அதுதான் நம்ம பார்க்கணும் மார்க்கெட்டில் இன்னைக்கு பல பிராண்டட்ல இருக்குது பல கம்பெனிகள் இருக்குது உள்நாட்டு கம்பெனி வெளிநாட்டு கம்பெனின்னு வித்த 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 விதமான எண்ணெய்கள் விற்கிறாங்க இதெல்லாம் இந்த எண்ணெய்கள் வாங்கி பயன்படுத்தினதுனால தான் குடும்ப கட்டுப்பாடு ஆகுது நிறைய பேருக்கு குடும்ப கட்டுப்பாடுனால் என்ன குழந்தையே பிறக்கலை யாருக்குமே இந்த எண்ணெய் வாங்கி பயன்படுத்தினால ஆயில் சாப்பிட்டு ஆயில் போச்சு இருக்கும் இதயம் வலுவடைகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல எங்கள் என்ன வாங்கினா அது எண்ணெயே இல்லைங்க பெட்ரோலியம் ஆயிலை வாங்கி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஆயில் ஃப்ளேவராக விட்டு உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வாடுக்கு அதை வாங்கி இருக்கிறீங்க நல்ல எண்ணெய் குவாலிட்டி எண்ணெய் ஆர்கானிக் ஆயில் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க மரச்சக்கு பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா மரச்சக்கு ஆயில்களை வாங்கி நீங்கள் பாவிக்கலாம் நிறைய பேர் மரச்சக்கு வச்சுட்டு எங்கள் கடைக்கு வாங்க நாங்கள் என்ன ஆர்டர்த்தையே பார்த்து வாங்கிட்டு போங்கன்னே சொல்கிறாங்க அல்லது நீங்களே வாங்கி எள்ளு நீங்களே கடலை நீங்களே தேங்காய் கொண்டு வந்து நீங்களே வாங்கி நீங்களே வச்சு நீங்களே அரைச்சி நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க இதை நம்ம நம்ப மாட்டாங்கிறோம் யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு பாக்கெட்டில் ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் விளம்பரத்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை நம்ம நம்புகிறோமே எவ்வளோ பெரிய பொய்யை நம்ம நம்புகிறோம் நேராக கண்ணுக்கு நேராக பார்த்து வாங்குங்க அப்படின்னா அதை நம்ம கேட்க மாட்டேங்கிறோமே அப்போ இது நம்ம தவிர அந்த கம்பெனியோட தவிர கம்பெனியை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம தான் மாறிக்கணும் பத்தாவது பொய் நிறைய விளம்பரம் பார்த்துருக்கீங்கல்ல மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க இந்த சோப்பு நல்லது இந்த பேஸ்ட்டு நல்லது இந்த எண்ணெய் நல்லது இந்த பிஸ்கட்டு நல்லது இதில் இவ்வளோ சக்தி இருக்கு இதில் அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சில டாக்டர்கள் வந்து விளம்பரத்தில் வந்து பேசுவது போல் வரும் இல்லை அவர் டாக்டரா அது ஒரு கேள்வி அப்படி டாக்டரே சொன்னாலும் எந்த டாக்டர் பரிந்துரை செய்தார் அது ஒரு கேள்வி அப்படி ஒரு டாக்டர் பரிந்துரை செய்திருந்தாலும் அந்த டாக்டர் எப்படிப்பட்டவர் அது அதை விட முறியும் கேள்வி இவ்வளவு ஆய்வுக்குட்படுத்த வேண்டியிருக்கு டாக்டர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறதே போய் அப்போது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட துறை ரீதியான அதிகாரிகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்கலாம் அல்லது அவங்கக்கிட்ட அந்த அதிகாரம் ரொம்ப அதிகார பதவி இருக்கும்ல அதிகாரம் இதெல்லாம் அனுமதிக்கணுங்கிறது அதிகாரம் அனுமதிக்கிறதுக்கு சில அரசியல் தலைவர்களோ அல்லது அரசு தொழிலான அதிகாரிகளோ இருப்பாங்க அவங்கக்கிட்ட இதெல்லாம் குவாலிட்டின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட காட்டும்போது குவாலிட்டின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை நான் குவாலிட்டியாக கூட ரிலீஸ் பண்ணல இப்போ நான் குவாலிட்டியாக ரிலீஸ் பண்ணுறதுனால தான் சில மசாலா கம்பெனிகள் சில சோப்பு கம்பெனிகள் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நிறைய சோப்பு இதெல்லாம் கொடுக்கு ஷாம்புலாம் கொடுக்குறாங்களேன் அந்த மாதிரி கம்பெனிகளெல்லாம் கூட இடையில பிடிபடும் இடையில பிடிபட்டு தடை செய்வாங்க திரும்ப அதை சரி பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு வந்து வெளியிடுவாங்க என்ன தான் நேர்மையாக நம்ம அதிகாரிகள்டையும் அரசியல் தலைவர்கள்டையும் சொல்லி பர்மிஷன் வாங்கினாலும் அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் கோடி ப்ராடக்ட்டை நீங்கள் உருவாக்கி கொடுத்தாலுமே அதை போலியாக உருவாக்கிற முடியும் கொடுக்கவும் முடியும் இப்போ நான் ஒரு ஆயில் கம்பெனி வச்சிருக்கேன் நான் போய் பர்மிஷன் வாங்கிட்டேன் பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே வந்து நான் என்ன வேணாலும் செய்யலாம் தயாரித்து தப்பாக கூட கொடுக்கலாம் அப்போது அதிகாரிகளை குறை சொல்கிறதா அரசியல்வாதிகளை குறை சொல்கிறதான்னா இப்போ இங்கே குறை சொல்ல வேண்டியது என்னென்னா தனி மனிதனுடைய மனசு அப்போ நம்ம குவாலிட்டியாக பர்மிஷன் ஆகிட்டு நான் குவாலிட்டியாக ப்ராடக்ட்டை கொடுக்குறோம் அப்போது சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு யாரோ ஒரு தொழில் மனுஷனுக்கு வந்துருச்சு இல்லை அந்த எண்ணம் தப்பான எண்ணம் நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப திரும்ப போல் ப்ராடக்டை வாங்கி வாங்கி ஏமாறோம்ல அப்போ அது நம்மளுடைய தப்பு நம்ம இது போல் பொருட்களை வாங்காமல் தவிர்த்துட்டு நல்ல பொருட்களை போய் நம்ம நாடி வாங்குவோமே நல்ல பொருளை மட்டுமே தான் வாங்கணும்னு நம்ம முடிவு செஞ்சுட்டா நல்ல பொருட்கள் மட்டுமே உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும் நம்ம கெடுதலான பொருட்களையும் தேடி தேடி வாங்கறதுனால தான் நல்லவர்கள் போயிடுறாங்க கெட்டவர்கள் ஜாஸ்தியாகிறாங்க அப்போது இதில் தொழிலதி குறை சொல்கிறதா அல்லது விஞ்ஞானிகளை குறை சொல்கிறதா அரசு அதிகாரிகளை குறை சொல்கிறதா அரசியல்வாதிகளை குறை சொல்கிறதா இப்படி குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கிறத விட நம்ம மாறிக்கிறது நல்லது இது பத்து பொய்யை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் சில அறிஞர்கள் இந்த பத்து பொய்களை நமக்கு சொல்லித்தந்திருக்கிறாங்க இன்னுமே ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது நமக்கு இந்த வியாபாரத்துக்காக உணவுப் பொருள்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொய்கள் அவங்க எதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இல்லை முதல்ல இந்த அயோடின் கலந்த உப்புன்னு சொல்லுவாங்கள்ல அது அதில் இருக்கா என்றைக்காது யோசிச்சு பார்த்துருக்கமா ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே என்றைக்கே அதில் ஆரோக்கியம் கிடச்சிருக்கா என்ன சத்து இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதுவே அதில் கிடையாதுங்க பாருங்கள் நல்லா இருங்க ஓரளவுக்கு தான் உங்களுக்கும் எடுத்து சொல்ல முடியும் ரொம்ப எல்லாம் உங்களுக்கு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு பல பேர் மேலேக்கும் வந்து என்னோட அப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அதனால் நீங்களே மாறிக்கோங்க நல்லா இருங்க நாலு நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுங்க திருப்தியாக இருங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது காய்கறி பழங்கள் உணவுகளை எடுத்துக்கோங்க வெறும் பழம் மட்டும் எடுங்க உணவாக சமைச்சு சாப்பிடாம உணவாக பழங்கள் மட்டும் எடுங்க நல்லா இருக்கலாம் தங்க மேனி ஆகலாம் சிறப்பாக இருக்கலாம் சந்தோஷமாக இருங்க நேரடி பயிற்சி நிறைய நடக்குது வந்து கலந்துக்கங்க நல்லா இருங்க வாழும் ஞானி தேங்காய் வாழைப்பழம் இதை மட்டுமே உணவாக எடுத்து கொண்டு வாழக்கூடிய அற்புத இயற்கை ஆர்வலர் பெரும் மரியாதைக்குரிய ஐயா மூவா அப்பன் அவர்கள் நம்ம ஆயுசு நூறு நிகழ்ச்சியில் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சென்னையிலையும் திருச்சியிலையும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இசைவு தெரிவித்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் வாங்க மூணு நாள் நேரடி பயிற்சி ஐயா ரெண்டு நிகழ்ச்சியிலையுமே ஒரு ஒரு நாள் பேசுவாங்க அது எந்த நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்த பிறகு தான் தெரியும் மிகச்சிறந்த அற்புத ஞானி நேரடியாக சந்திக்கலாம் அவருடைய பேச்சு நீங்கள் கேட்கலாம் ஆயுசு நூறு பயிற்சியின் மூலமாக இன்னைக்கு உலக நாடுகள் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி அவங்களுடைய வியாதிகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கினா வியாதிகள் எல்லாமே குணமாகும் அத்துணை வியாதிகளையும் குணப்படுத்துவோம் உங்களோட உடம்பில் ரத்தம் மாறணும் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகள் மாறணும் மலக்குற்றம் குற்றம் சளி குற்றம் ஞான குற்றம் நீங்கிடுச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திருப்தியான மனிதராக மாறிடுவீங்க கவலையே இல்லாமல் இருக்க முடியும் மனசில் எந்த விதமான கவலை உருவானாலும் அது நோயாகத்தான் வரும் உங்கள் உடம்புக்குள்ளே போகக்கூடிய கெமிக்கலான உணவுகள் எல்லாமே நோயாகத்தான் வரும் சமைத்த உணவுகள் எல்லாமே நோயாகத்தான் வரும் வீடு கட்டுறதுக்கு நல்ல செங்கலும் செமண்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் வீடு இந்த உடம்பை கட்டுறதுக்கு நல்ல உணவை உள்ளே அனுப்புனா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் சிக்கனும் மட்டனும் தேவையில்லாத குப்பைகளும் சமைத்த உணவுகளையும் இன்னும் சில நபர்கள் பீஸா பர்கரு பரோட்டா மைதா உணவுகள் இதெல்லாம் மோசமான உணவை உள்ளே தள்ளுறீங்க செத்தாகத்தான் பால் ஊற்றுவாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே டெய்லி டீ காப்பிங்கிற பெரிய பால் ஊற்றிக்கிறீங்க சாப்பிடலைனா சாப்பிடாத நேரம் ஒரு டம்ளர் பாலை ஊற்றிக்கிறீங்க நம்ம நம்மளே சாகடிக்கிறதுக்கு பாலை இருக்கோம் எல்லோரும் மிகச்சிறப்பாக குணமாக முடியும் நேரடியாக பயிற்சிக்குவாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சென்னையிலையும் பயிற்சி உண்டு திருச்சியிலையும் பயிற்சி உண்டு நேரடியாக நிகழ்ச்சிக்கு வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து குணமடைந்தவர்களினுடைய மொத்த தகவல்களையும் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்குது சர்க்கரை வியாதியிலிருந்து தலைவலேருந்து கற்பப்பை கோளாறு பெண்கள் ஆண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமான பிரச்சனைகளும் தீரும் கொஞ்ச நாள் இல்லையே இது எல்லாமே ப்ரூஃபோட எவிடன்ஸோட நீங்கள் நேரடியாக பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோஸ்லையும் பார்க்க முடியும் குடும்பத்தோட பயிற்சிக்கு வாங்க வந்து கலந்துக்கங்க நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உங்களுக்கு நடக்கும் நவம்பர் எட்டு ஒம்பது பத்தில் நேரடியாக மலேசியாவுக்கு நானே வரேன் மூன்று நாட்கள் மலேசியாவில் உங்களோட சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து கம்போடியா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க நீங்களும் வாங்க அதுக்கான தகவலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நேரடியாக வாங்க நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நடக்கட்டும் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழட்டும் நீங்கள் எப்போதும் சிறப்பாக நன்மையாக வாழணும்